தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் விவசாயிகளுக்கு வந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி, 11,500 கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்க இலக்கு. இனிமேல் இந்த விவசாயிகளுக்கு மட்டுமே பயிர்கடன் வழங்க முடியும் என்று தமிழக அரசு சற்று முன் ஒரு சில நடைமுறைகளை வகுத்திருக்கிறது. அதை பற்றிய முழு விவரங்களையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். 2021-22 ஆண்டில் கூட்டுறவு நிறுவனங்களின் மூலமாக ரூபாய் 11,500 கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கொள்கை விளக்க பொதில் அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஜூலை 31 வரை 98,036 விவசாயிகளுக்கு 763 கோடி ரூபாய் பயிர்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது. பயிர்கடன்கள் இதில் 7,823 பட்டியல் இனத்தவர்களுக்கு விவசாயிகளுக்கு ரூபாய் 53.30 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டசபையில் இன்று கூட்டுறவு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது விவசாயிகளுக்கான பயிர்கடன் குறித்த கொள்கை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் கூட்டுறவு சங்கங்கள் உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு விவசாய உழவர் அட்டையின் கீழ் பயிர்கடன்கள் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2020-21 நிதியாண்டில் 12,37,448 விவசாயிகளுக்கு 9,504 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 114,330 பட்டியல் இனத்தவர்கள் விவசாயிகளுக்கு 755 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கிறார். அதேபோல் நடப்பு நிதியாண்டில் ஜூலை 31 வரை 98,036 விவசாயிகளுக்கு 763 கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 7,823 பட்டியல் இன விவசாயிகளுக்கு ரூபாய் 53.30 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டில் கூட்டுறவு நிறுவனங்களின் மூலமாக ரூபாய் 11,500 கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூலக்கு கூட்டத்தில் தெளிவாக விளக்கியிருக்கிறார். ஐ பெரியசாமி அவர்கள் குற்றச்சாட்டு, சேலம் நாமக்கல்லில் மட்டும் 503 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் பயிர்கடன்கள் வழங்கியதில் 516 கோடி அளவில் முறைகேடுகள் நடந்துள்ளது என பேரவையில் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் குற்றம் சாட்டினார். சிட்ட இடங்களில் குறிப்பிட்டுள்ள சாகுபடி நிலங்களின் பரப்பளவை விட அதிகமாக காட்டி பல மடங்கு கூடுதலாக கடன் பெற்றுள்ளனர் என தெரிய வந்திருக்கிறது. இதனை சரி செய்த பிறகு கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறதையும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் விவசாயிகளுக்கு உழவர் பாதுகாப்பு அட்டையின் கீழ் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். புதியதாக 11,500 கோடி கடன் வந்து வரக இருக்கிற காலங்களில் வந்து தரப்போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகள் மத்தியிலேயே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.